ஆதன் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க சொல்ல போற ஸ்டோரி ஒரு வாய்ஸ் பத்தி தாங்க. இந்த வாய்ஸ் பல ரெக்கார்டுகளை படிச்சிருக்கு. இவ்வளோ சின்ன வயசுல பிளேபேக் சிங்கிங்ல இவங்களோட ரெக்கார்ட்ஸை இவங்களே தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. பொதுவா நடிப்புல தான் பல எக்ஸ்பிரஷன்ஸை காட்ட முடியும், ஆனா வாய்ஸ்லயும் பல எக்ஸ்பிரஷன்ஸை காட்ட முடியும்னு சாதிச்சு காட்டினவங்க தான் இவங்க. இவங்களோட வாய்ஸுக்கும் இவங்க வாங்கின அவார்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய அவார்ட்ஸ வாங்கியிருக்காங்க. எஸ், அந்த வாய்ஸ் தான் தி மெஸ்மரைசிங் வாய்ஸ் ஆஃப் ஸ்ரேயா கோஷல். March 12 அன்னைக்கு பிறந்த ஸ்ரேயா கோஷல் அவங்களோட 4 வயசுலயே மியூசிக்கை கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிளாசிக்கல் சிங்கிங்க தன்னோட 6வது வயசுல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த இவங்க அவங்களோட 16வது வயசுல ஒரு ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அந்த ஷோ மூலமா த லெஜெண்டரி டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலி நம்ம ஸ்ரேயா கோஷல பாத்திருக்காரு. பார்த்ததும் அவரோட அடுத்த படமான தேவ்தாஸ் மூவில அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. 2002 இந்த படத்துக்காக அவங்க நேஷனல் அவார்டையும் வாங்கியிருந்தாங்க, பிலிம்ஃபேர் அவார்டையும் வாங்கியிருந்தாங்க. இவங்களோட சிங்கிங் கரியர்லயே முக்கியமான பீரியட்னா அது 1995 தாங்க. அப்போ நடந்த ஆல் இண்டியா வோக்கல் காம்படிஷன்ல வின் பண்ணி எல்லாரோட பார்வையும் தாம் பக்கம் திருப்பினாங்க. 2002 இவங்களோட பிலிம் கேரியர் பிளேபேக் சிங்கரா ஆரம்பிச்சாலும் அதுக்கு முன்னாடியே பல அவார்ட்ஸ் வாங்கினவங்க தான் ஸ்ரேயா கோஷல். யூஸ்வலா எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கையில தன்னோட பேர் வராதா அப்படின்னு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஸ்ரேயா கோஷலுக்கு ஃபோர்ப்ஸ் மேகசின்ல 5 டைம் அவங்களோட பேர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சாதனைய எந்த செலிபிரிட்டியும் செய்யலன்னு தாங்க சொல்லணும். ஃபோர்ப்ஸ் மேகசின் இந்த மாதிரி 5 வாட்டி யாரையுமே செலக்ட் பண்ணலங்க, ஸ்ரேயா கோஷல மட்டும்தான் இப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சிருக்க நம்ம ஸ்ரேயா கோஷல் ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லயும் பாட்டை பாடியிருக்காங்க. பாட்டு பாடினது மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காங்க. தன்னோட பிளேபேக் சிங்கிங்காகவே 4 நேஷனல் அவார்டை வாங்கியிருக்காங்க. அது மட்டுமா, 15 பிலிம்ஃபேர் அவார்டை வாங்கியிருக்காங்க. இதை தவிர 4 கேரளா ஸ்டேட் அவார்டு, 2 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டை வாங்கியிருக்காங்க. ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் பல பேரை வசியம் பண்ணி வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்களோட வாய்ஸ்ல வந்த பல சாங்ஸ பல பேர் ரிப்பீட் மோட்ல போட்டு தாங்க கேட்பாங்க. 7G ரெயின்போ காலனி மூவில வந்த நினைத்து நினைத்து பார்த்தேன் சாங், இந்த பாட்டை விஷுவல்ல செம்ம ஃபீலிங்கா காமிச்சிருப்பாங்க. அந்த லவ்வோட வலி, பிரிவோட பெயின், இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஸ்ரேயா கோஷல் பயங்கர ஸ்ட்ராங்கா அவங்களோட மேக்னெட்டிக் வாய்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இல்லைங்க, இப்ப வரைக்கும் இந்த பாட்டை பல பேரோட ரிங்டோனா வச்சிருக்காங்க. எஸ், முன்பேவா அன்பேவா சாங் ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டிலேயே எல்லாருக்குமே பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த பாட்டில் சூர்யாவும் பூமிக்காவும் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்களோ அதை விட பல மடங்கு தன்னோட லவ்வை தன்னோட வாய்ஸ்ல இந்த லவ்வை காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ ஒரு படத்தில் நடிக்கும் போது ஃபுல் ஸ்கிரிப்டையும் கேட்பாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபுல் ஸ்கிரிப்டையும் கேட்பாங்க. அதே மாதிரி தாங்க ஸ்ரேயா கோஷலும் இந்த பாட்டு எந்த சிச்சுவேஷன்ல வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மொத்த உணர்ச்சியும் உள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க அந்த பாட்டை பாடுவாங்க. அப்படி அவங்க பாடின பாட்டு தான் மன்னிப்பாயா. எத்தனை வாட்டி கேட்டாலும் அழுக்காத சலிக்காத இந்த பாட்டு எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்லயும் கண்டிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி தமிழ்ல மட்டும் இல்லங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் பல ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரோட ஃபேவரட் சிங்கர் மட்டும் இல்லங்க, மியூசிக் டைரக்டருக்கும் ஃபேவரட்னா அது ஸ்ரேயா கோஷல் தாங்க. இவங்களோட மெல்டிங்கான வாய்ஸ்ல நிறைய சாங்ஸ் கேட்க போறோம்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ரேயா கோஷலோட உங்க ஃபேவரட் சாங் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.